निश्चय प्रति पर्यन्ता इतराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राणन बुद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीमद्वेङ्कटनाथार्य त्वदीय चरणद्वयम् भवत्वत्र परत्रापि मदीयं शरणं सदा। यत्त्वदाम्भोर्वध्यान विद्वत्थाशेषगल्मषः वस्तुतामुपयातोऽहं यापुरेयं नमामि त्वम्। स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। இன்றைய தினத்திலே 18வது ஸ்லோகத்தை பார்க்கப் போகின்றோம். இதற்கு முன் வரைக்கிலும் எம்பெருமானுடைய பரத்தத்தை சாதித்தார் ஆளவந்தார். எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது உல்லங்கித திரிவிதசீம சமாதிசாயி என்பதாக சொல்லி சொன்னார். சம்பாவதம் தவ பரிபிரடிமஸ்வபாகன்னு சொல்லச்சு முத்தார் மிக்கார் இல்லாதவனாக எழுந்துள்ள இருக்கிறவர் எம்பெருமான். திரிவிதசீம சமாதிசாயி, எந்த விதத்திலும் அவர் பரிச்சேதம் பண்ண முடியாத அளவிட முடியாதவராக எழுந்தருளி இருப்பவர் எம்பெருமான் என்பதாக அருளி செய்தார். இவருக்கு சமமானவர் அல்லது இவருக்கு இவரை காட்டிலும் உயர்ந்தவர் என்கிற வார்த்தைக்கு இந்த எண்ணத்திற்கு இடமில்லாத இவை எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவராக எழுந்தருளி இருக்கின்றவர் எம்பெருமான் என்று அருளி செய்தார். அதற்கு அடுத்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார், ஏதெண்ட மண்டாந்தர கோச்சரம் செய்து தசோத்தரன் அவரணான் யானிக என்று. உலகத்தில் நாம் இந்த லோகத்தில் இல்லை, எல்லா அண்டங்களிலும் நாம் பார்க்கின்ற வஸ்துக்கள் எல்லாமே எம்பெருமானுடைய விபூதி தான், எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டதுதான், எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக எழுந்தருளி இருப்பவன் எம்பெருமான் தான் என்பதை அருளி செய்தார். இப்படி எம்பெருமானுக்கு இருக்கின்ற ஒரு சுவாவத்தை, ஒரு இயற்கையாகவே இருக்கின்ற ஒரு விஷயங்கள், அதாவது எம்பெருமான் பரத்தம், எம்பெருமானிடத்தில் உள்ள பரத்தத்தை சொல்லி சொன்னார். இப்படிப்பட்ட இவ்வளவு விபூதிக்கெல்லாம் நாயகனாக எழுந்தருளி இருப்பது, அவருக்கு சமமாகும்போ அவருக்கு ஆற்றிலும் உயர்ந்தவராகவோ யாருமில்லாமல் இருப்பது என்று சொல்லுவது எல்லாம், இதெல்லாம் எம்பெருமானுக்கு பெருமை அளிப்பதா அல்லது இது எம்பெருமானுக்கு குறைவை சொல்லுவதா என்று ஒரு சந்தேகம் வருகின்றது. ஏனென்றால் இப்படிப்பட்ட சந்தேகம் யாருக்கு வரும் என்றால் ஆழ்வாருக்கு தான் வரும். இதை நம்மாழ்வார் அருளி செய்கின்றார் திருவேங்கடமுடையான் விஷயத்திலே, அண்ணல் மகஜன் அணிகுள் செந்தாமரை கண்ணன் செங்கனி வாய் கருமாணிக்கம் திருவேங்கடத்து எண்ணில் தொல் புகழ் வானவர் ஈசனே. இந்த திருவேங்கடத்திலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் இந்த ஸ்ரீனிவாசன் எப்படிப்பட்டவன் என்று தானே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு சொல்லுகின்றார். அவன் அண்ணல் என்பதாக, அண்ணல் என்றால் சுவாமி என்று அர்த்தம். உபய விபூதி நாதனாக எழுந்தருளி இருக்கின்றவர் திருவேங்கடத்து எம்பெருமான். மன்னவரும் வெண்ணவரும் விரும்பும் வெற்பு என்கிறார் சுவாமி தேசிகன். நித்திய சூரியெல்லாம் வந்து சேவிச்சு போறார். அதே மாதிரி இங்க இருக்கிற பூமிலோக்கம் பூலோகத்தில் இருக்கிறவர்கள்லாம் வந்து சேவித்து கொண்டு போகின்றார்கள். இப்படி எல்லோருக்கும் சுவாமியாக அனுகிரகம் பண்ணுவராக எழுந்தருளி இருப்பவன் அந்த திருவேங்கடத்து எம்பெருமான். அவன் மாயன், ஆச்சரியமான சக்தியுடையவன். நீ என்ன கேட்கிறியோ கேட்கறத கொடுத்து ஒன்னு நல்வழிப்படுத்துவதற்காகவே இங்கு எழுந்துள்ள இருக்கின்றவன். நாம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம்,
சில பேர் கோடான கோடி பேர் நிச்சயம் போய் திருவேங்கடமுடியான சேவிச்சுட்டு போறாளே, மொத்த பேரும் மோசமா ஆகணும்னு கேட்க போறேன். எனக்கு வயிற்று வலி சரியா போயிடுச்சுன்னா மட்டும் ஏற்றுக்கிறேன், உனக்கு காது வலி சரியா போயிடுச்சுன்னாக்கா மட்டும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படிதான் பிரார்த்தனை பண்ணிட்டு போறாளே தவிர, யாரும் மோட்சம் ஓணும்னு யாரும் கேட்கறதாவே தெரியலையே. திருவேங்கட தம்பிரமானை பார்த்து இப்படி ஒரு ஐகமான புருஷார்த்தத்தை கொடுக்கிறவ பார்த்து இவரை போய் வசந்த சுவாமின்னு எப்படி சொல்லலாம்? இவர் மோட்சத்தை கொடுத்தேருனாக்க அப்ப விசாரம் இல்லாத சொல்லலாமேன்னு நினைக்கிறோம். அப்பதான் அங்கதான் ஒரு சுவாரஸ்யம் இருந்துருக்கு. பதுபுசதனா தத்யஸ்வா மகாப்ரளயே பிவா விசரத்து நிஜம் பாதாம் போஜம் ரிஷாச்சலசேகரா என்று சுவாமி தேசிகன் தயாசதகத்திலே அருளி செய்கின்றார். நீ ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு அந்த திருவேங்கடத்து எம்பெருமான் அவருடைய தயையை நாம் ஆசிரியத்தோமானால் நமக்கு சித்தமா மோட்சம். எப்படியோ நமக்கு ஒரு நல்ல வகத்தி ஒரு வாட்டி இல்லைன்னா ஒரு வாட்டி நமக்கு நல்ல புத்தியை ஏற்படுத்தி நம்மையும் நல்வழிப்படுத்தி இந்த ஐகீக பலங்கள்லாம் வேண்டாம், எனக்கு உன்னுடைய கைங்கரியமே நீ கொடுக்க வேணும் என்று பிரார்த்திக்கும்படியான ஒரு நிலைக்கு கொணத்து கொடுத்துருவேறான். மகாப்ரளயே பிவா விதரதி நிஜம் பாதாம் போஜம் வருஷாச்சலசேகரம். அந்த திருவேங்கடமுடையானுடைய தயை பற்றிட்டோம்னாக்க திருவேங்கடமுடையான் எப்பயோ ஒரு வாட்டி இன்னைக்கோ நாளைக்கோ அல்லது மகாப்பிரளயத்து சமயத்திலேயோ எப்பயோ ஒரு சமயத்தில் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார், அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட மாயை உடையவனாக எழுந்தருளி இருக்கின்றவர் எம்பெருமான். ஆகையால் அண்ணல் மாயன் அணிகள் செந்தாமரை கண்ணன் என்று சொல்லுகின்றார். அவருடைய திருக்கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? செந்தாமரை கண்ணாக இருந்திருக்கு. அவருக்கே ஒரு அணியாக இருந்திருக்கு அந்த செந்தாமரை கண். கண் எல்லாருக்கும் தான் இருந்திருக்கு, பெருமாளுக்கு மாத்திரம் என்ன விசேஷம்னா அவருக்கு தாமரை கண்களாக எழுந்துள்ள இருக்கின்றது. தாமரை பூ போன்ற திருக்கண்களாக உடையவராக எம்பெருமான் எழுந்துள்ள இருந்திருக்கார். அப்படி தாமரை கண்களுக்கு என்னென்ன? அந்த திருக்கண்களிலே வாத்சல்யம் தெரியறதான். வாத்சல்யம் என்றால் பிறரிடத்தில் இருக்கின்ற ஒரு தோஷத்தை பாராமல் அவர்களுக்கு அவர்களுக்கு உபகாரம் செய்வது வாத்சல்யம் என்று சொல்லுகின்றோம். நம்மிடத்துல தோஷத்துக்கு கொஞ்சமா நிஜமா இருக்கு, பார்க்க முடியாத போற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. நம்மள்ட அப்படியே முன்ன நிக்கிறது தோஷம்தான். இருந்தாலும் இத்தனை தோஷத்தையும் பார்க்காமல் அந்த பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது அவருடைய திருக்கண்கள். அது தயாதேவி குர்த்தனம் இருக்கிற இடமே, குடியிருக்கின்ற இடமே எம்பெருமானுடைய திருக்கண்கள் தானா? அந்த திருக்கண்களில் அப்படிப்பட்ட திருக்கண்களை உடையவராக எழுந்தருள் இருக்கின்றார் என்று சொன்னார். அண்ணல் செந்தாமரை கண்ணன் செங்கனி வாயி கருவாணிக்கும். அந்த எம்பெருமான சொல்லும் பொழுது அவருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்ல வேண்டி இருக்கின்றது. எம்பெருமான் இப்படிப்பட்ட குணங்களை உடையவன், அவன் ஒத்தார்மிக்கார் இல்லாதவனாக இருந்திருக்கான். அவன் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லப்படியாக சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவ சுயபுத்தித்துவ அது விசிஷ்டமாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான். அவன் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். அவன் ஒவ்வொரு வஸ்துக்கள் சேதனா சேதனங்கள் ஒவ்வொன்றிலும் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான் என்று இப்படியெல்லாம் சொல்லுகின்றோம். இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அந்த வஸ்து இப்படியெல்லாம் இருக்கிற வஸ்து எப்படி இருக்கும் என்று கேட்டால் நம்மளுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்குமே தவிர இப்படி ஒரு வஸ்துவை நாம் நினைச்சே பார்க்க முடியாததாக இருக்குமே தவிர வேற விதமாக நம்ம அதை எண்ண முடியாது. ஆனா அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சொன்ன உடனே இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட மூர்த்தியோடு இப்படிப்பட்ட திவ்யமங்கள விக்கிரகத்தோடு சுத்த சத்துவமயமான திருமேனியோடு எழுந்தொள்ளி இருக்கின்றான் என்று சொன்னால் அந்த திவ்யமங்கள விக்கிரகம்தான் நமது மனசில் நிலைக்கும். அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிப்பதற்காகத்தான் எல்லோரும் போகின்றோம் அந்த எம்பெருமானிடத்துல. அவனுடைய குணங்கள் அடுத்தது முதல்ல நமக்கு நம்மை ஈர்ப்பது அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகங்கள். அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்லுகின்ற அணிகள் மாயன் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் என்பதையுமாக
அழகிய திருக்கண்களை உடையவனாக எழுந்தவளை இருந்திருக்கான், அழகிய திருவதரங்களை உடையவராக எழுந்திருக்கான், நிலமிக சியாமளனாக எழுந்தருளியிருக்கின்றான், மாணிக்கமாக எழுந்தருளியிருக்கின்றான், இப்படிப்பட்டவனாக எழுந்தருளியிருக்கின்றவன் சுவாமி திருவேங்கடத்து எம்பெருமான். எண்ணில் தொல்புகழ் வானவர் ஈசனே, அவனுடைய புகழ் அவருடைய குணங்களை பற்றி சொல்ல வேணும் என்றால் இவ்வளவு இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்ற பழமையான பெருமையை உடையவனாக எழுந்துள்ளி இருக்கின்றவர். அவர் யார் தெரியுமா? திருவேங்கடத்துல எழுந்துள்ளி இருக்கிறவர். இப்படிலாம் சொன்னே அவர் யார் தெரியுமான்? அவர் வானவர் ஈசன் என்று சொல்லுகின்றார். நித்திய சூரிகள் குழாங்களுக்கெல்லாம் தலைவனாக எழுந்துள்ளி இருந்திருக்கிறவர். ஸ்ரீவைகுண்டத்துக்கு அதிபதியாக விளங்குபவர் அவர் என்று அவருடைய பெருமையை சொன்னார் ஒரு பாசுரத்தில். அந்த எம்பெருமானுடைய பெருமையை சொன்ன உடனே இது நாம் எல்லாரும் நினைக்கிறோம், அவருடைய சிறப்பை சொன்னார் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றோம். நம்மாழ்வாருக்கு அந்த எண்ணம் வரலையா? உடனே தோணித்தான். நாம் இன்னமும் உலகத்துல இருக்கவா மாதிரி எதுடா பெருமை என்ன, பெரிய பணக்காரனா இருக்கிறது பெருமை, பெரிய படித்தவனா இருக்கிறது பெருமை, அப்புறமா இந்த மாதிரி ஏதோ புகழோடு இருக்கிறது பெருமைன்னு எல்லாம் சொல்லி இதை போய் பெருமை பெருமைன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். இதே மாதிரி பெருமாளுக்கும் நாம சொல்லிட்டோமே, அந்த திருவேங்கடத்து எம்பெருமானுக்கு இப்படிப்பட்ட நிலைமை போய் ஒரு பெருமையா என்று அவருக்கு சந்தேகம் வந்துதான். உடனே அடுத்த பாசுரத்துல சொல்லுகின்றார் எம்பெருமானுடைய, ஈசன்வானவர்கண்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு, ஈசனேன் நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கு, ஈசன் வானவர்க்கு அன்பன் என்றால் வானவர்க்கு ஈசன் நித்தியசூரிகள் குழாங்களுக்கு ஈஸ்வரனாக எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான் என்று சொன்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு, அந்த திருவேங்கடத்துல எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானுக்கு அது போய் ஒரு பெருமையா என்று கேட்கின்றார். என்ன இது, நித்திய சூரியர்களே வந்து சேவிக்கிற மாதிரி பெருமாள் எழுந்தருள் இருக்கிறது, அவரை பார்த்து அது போய் ஒரு பெருமையான்னு சொன்ன அது அவருக்கு பெருமையா? அவரும் நினைக்கல நானும் நினைக்கல என்றார் நம்மாழ்வார். அப்ப என்னதான் அவருக்கு பெருமை என்ன? நீசனேன் நிறைவொன்றுமிலேன் என் பெண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே, அதிநீச்சமாக இருந்திருக்கிற எனக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக இந்த திருவேங்கட மலையில எழுந்தருளி எண்ணில் ஒருவனாக எழுந்தருளி இங்கு என்னிடத்தில் பாசத்தை வைத்து அனுகிரகம் பண்ணுகின்றான, இதுதான் அவனுக்கு பெருமை என்று எம்பெருமானுடைய சௌலபியத்தையும் சௌசல்யத்தையும் சொல்லி இந்த சௌலபியமும் சௌசல்யமும் தான் எம்பெருமானுக்கு பெருமையை அளிக்கக்கூடியது என்று நம்மாழ்வார் நிஷ்கர்ஷம் பண்றார். திருவேங்கடத்துக்கு எம்பெருமானுக்கு பெருமை என்று இதுவரைக்கும் ஆள வந்தார் எம்பெருமானுடைய பரத்வத்தை சொன்னார். அந்த எம்பெருமானுடைய ஏற்றத்தை சொல்லி வந்தவர் எது எம்பெருமானுக்கு ஏற்றம் என்று சொல்லும் பொழுது இதுதான் என்று, அதாவது அவருடைய பரத்துவம் மட்டுமே எம்பெருமானுக்கு ஏற்றத்தை அளிப்பது அல்ல, அவனுடைய குணங்கள் கல்யாண குணங்கள் சௌசல்ய வாத்சல்யாதி கல்யாண குணங்கள் இருக்கின்றன, அந்த கல்யாண குணங்கள் தான் எம்பெருமானை சிறப்படைய செய்கின்றன என்று இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் இருந்து சொல்ல போகின்றார். எம்பெருமானுடைய பரத்துவத்தை மட்டும் அறிந்தவர்கள் என்ன செய்வார்கள்? அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் அவன் சர்வ, இதுவும் நம்மாழ்வார் அருளி செய்கின்ற பாசுரம். அவன் அம்மான், அவன் சர்வசுவாமியாக எழுந்தருளி இருந்திருக்கான். அவன் ஆழிப்பேரான், திருக்கைகளிலே சக்கராயுதத்தை தரி சுதர்சன ஆழ்வானை தரித்து கொண்டு எழுந்தருளி இருந்திருக்கிறவன். அவன் எவ்விடத்தான், அவன் ஸ்ரீவைகுண்டத்தை நிலையாக ஒரு இடமாக உடைத்தானவனாக எழுந்தருளி இருக்கின்றான். அப்பேற்பட்டவன் அவன் யாகன் ஆர், உடனே தன்னை பார்த்துக்கிறார், நான் யாருன்னு. அதிநீச்சமாக இந்த பிரகிருதி மண்டலத்துல சம்சாரத்துல எத்தனையோ ஜென்மங்களாக உழண்டு கொண்டு இன்னும் எத்தனை ஜென்மம் நமக்கு வரப்போறதுன்னு தெரியாமல் நாம முழிச்சுண்டு நின்றுன்னு இருக்கிறவன் நாம். நான் போய்
அப்பேற்பட்ட சுவாமியை அணுகுவதா, நீ அனுகிரகம் பண்ணுவதுன்னு பண்ணு என்று கேட்பதா, இதை கேட்பதற்கு அணுகுவதற்கு கூட யோக்கியதை இல்லாதவனாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று நம்மாழ்வார் முதல்ல நினைக்கிறார். அதுக்கப்புறமா மீதி எல்லாம் சொல்லுகின்றார், எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கின்றேன்னு எவ்வளவு பாவம் பண்ணாலும் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காகவே எம்பெருமான் எழுந்தருளுகின்றார் என்று. இப்படி நாம் அணுகுவதற்கு ஏற்றதாக இருக்கின்ற எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை இந்த ஸ்லோகத்திலே சுவாமி ஆள வந்தார், அனுபவிக்கின்றார். திருமங்கை மன்னனுடைய அனுபவம் ஆச்சரியமானது. திருமங்கை மன்னன் சொல்லி செய்கின்றார், மண்ணாடும் வெண்ணாடும் வானவரும் சானவரும் மற்றும் எல்லாம் உண்ணாத பெருவெள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன் தழல் சூடி அவனை உள்ளத்து எண்ணாத மானிடத்தை எண்ணாத போது எல்லாம் இனிய ஆரே. மண்ணாடும் விண்ணாடும் பானவரும் தானவரும் மற்றும் எல்லாம் உண்ணாத பெருவெள்ளம் உண்ணாமல் பெருமாள் எப்பேற்பட்டவர் என்பதை சொல்லுகின்றார். மண்ணாடும் விண்ணாடும் வானவரும் தானவரும் மற்றும் எல்லாம் உண்ணாத பெருவெள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கண்ணாளன் என்று சொல்லுகின்றார். அந்த பரத்வத்தையும் சௌலபியத்தையும் சேர்த்து அனுபவிக்கின்றார். பிரிய மகா பிரளயம் வருது. அந்த பிரிய பிரளயம் வரும் பொழுது எல்லாரும் தடுத்து நிறுத்தணும், தடுத்து நிறுத்தணும் பார்க்கிறாளாம். ஒத்தராலையும் தடுத்து நிறுத்த முடியாதபடியான ஒரு பிரளயம் வருதாம். மண்ணாடும் விண்ணாடும் வானவரும் தானவரும் மற்றும் எல்லாம் மீது எல்லாரும் எல்லாருமா சேர்ந்து தடுத்து நிறுத்தணும்னா கூட தடுக்க முடியாத ஒரு நிலை. அப்பேற்பட்ட பெருவெள்ளம் வந்துருக்கு. லோகம் மொத்தத்தையும் அது அப்படியே சாப்பிட்டு போயிடணும்னு அந்த மகா பிரளயம் வந்திருக்குதான். அப்பவும் பெருமாளுக்கு ரட்சணம் பண்ணணும்னு எண்ணமா அத்தனை ஜீவராசிகளையும் ரட்சணம் பண்ணுவதற்காக பெருமாள் என்ன பண்றார், பெருவெள்ளம் உண்ணாமல் அந்த வெள்ளம் உண்ணாமல் மகா பிரளயம் அழிக்காமல் தான் விழுங்கி உய்ய கொண்ட கண்ணாளன் தான் விழுங்கி உய்ய கொண்ட கண்ணாளன் மொத்த பேரையும் தானே விழுங்கி தம் வயத்துக்குள்ள பத்திரமா வச்சுட்டேரா மகா பிரளயத்துல. அதுதான் பெருமாள் பண்ண ஒரு பெரிய அனுகிரகம். இது பண்ண பாருங்க, அதுவும் எப்ப ஏற்பட்டவர், இது கண்ணாளன் என்று சொல்லுகின்றார். கண்ணாளன் என்றால் நடத்துபவன் ஒருத்தம், கருணையுடையவன் என்று ஒரு அர்த்தம். பெரிய வெள்ளம் அடிச்சுட்டு இருக்கு, யாராலையும் தடுக்க முடியாது இருந்துட்டு இருக்கு. தடுக்க முடியாது இருக்கச்சே ஒரு யாரேனும் ஒருவர் மொத்த பேரும் எங்காத்துக்குள்ள வாங்க, எங்க எந்த என்ன ஆனாலும் எங்க ஒண்ணுமே ஆகாது, எந்த வெள்ளம் ஆனாலும் ஒண்ணும் ஆகாது, இங்க வந்துருங்கோன்னு அழிச்சுட்டு போய் அவாத்துல அவளை ரட்சணம் பண்ணினாக்கா, அந்த வெள்ளம் தணிகிற வரைக்கும் அவளை ரட்சணம் பண்ணாக்கா அவனை என்னன்னு நாம சொல்லுவோம். நம்போ அவனை காட்டிலும் தயவுடையவன் லோகத்துல யாருமே கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்பேற்பட்டவன் அந்த எம்பெருமான், அவன் கண்ணாளன். அந்த மகா பிரளயத்துல மொத்தத்தையும் அழிக்க வரச்சே சேத்தனா சேத்தனங்கள்னு சொல்லக்கூடிய வர்க்கங்கள் மொத்தத்தையும், நார வர்க்கங்கள் மொத்தத்தையும் தன்னுடைய திருவயிற்றிலே தான் விழுங்கி உய்ய கொண்ட எல்லோரையும் அனுகிரகம் பண்ண காப்பாற்றின கண்ணாளன் அவன்தான் கருணையாளனாக எழுந்தருளி இருந்திருக்கான். அவன் எங்க எழுந்துருளி இருக்கின்றான்னு கண்ணமங்கை நகராளன் திருக்கண்ணமங்கையில எழுந்தருளி இருந்திருக்கான் அந்த எம்பெருமான் என்று திருமங்கை ஆழ்வார் அருளி செய்கின்றார். கழல் சூடி அவனை உள்ளத்து எண்ணாத மானிடத்தை எண்ணாத போது எல்லாம் இனிய ஆரே. என்ன சுவாரஸ்யமா சொல்ற பாருங்க அடுத்ததுலயும், அவன் கழல் சூடி அவனை உள்ளாத எண்ணத்து எண்ணாத மானிடத்தை எண்ணாத போது டபுள் நெகட்டிவ் கொண்டு வர. அந்த எம்பெருமானுடைய திருவடியே பரம புருஷார்த்தமாக திருக்கண்ணமங்கையில் எழுந்துள்ள இருந்திருக்கிற பெருமாளையே திருவடியே பரம புருஷார்த்தமாக நினைச்சு அவனை உள்ளத்து அவனை மனசுல எண்ணாத ஒரு சில மனுஷ பிரகிருதிகள் இருந்திருக்காள்,
அவளை பத்தி நாம நினைக்காது இருந்தாலே போருமா, நமக்கு நல்லது ஏற்பட்டு போயிடுமா. அதாவது எம்பெருமானுடைய திருவடியை திருவடிக்கு நினைக்காமல் எம்பெருமானுக்கு புறம்பாக செல்கிறவர்களை பற்றி நாம் நினைக்காமல் இருந்தோமானாலே கூட அதுவே அந்த நினைப்பு இருக்கு, அதுவே நமக்கு இன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை இனிப்ப அதாவது இணைப்பதற்கு ஏற்றவாறு இருக்கும் என்று. அந்த வைஷ்ணவர்கள் அல்லாதார்களை நாம் நினைக்க கூடாது. நினையாத போது எனக்கு இனிது என்று இதுவே போறோம். எனக்கு எம்பெருமானை பற்றிய அறிவும் வேண்டாம், வைஷ்ணவர்களுடைய சகவாசமும் கூட வேண்டாம், அந்த அவைஷ்ணவாளை பற்றி நான் நினைக்காமல் இருந்தால் போறோம் என்று சொல்லுகின்ற. எல்லாம் நீர் கேட்கற சொல்றது எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் உபன்யாசம் பண்ணச்சே பெருமாளையே நினைக்கணும்னு தோன்றது. அந்த எம்பெருமானுடைய சௌலபியத்தை சௌசல்யத்தை வாசல்யத்தை எல்லாம் நினைக்கணும்னு தோன்றது. ஆனா என்னுடைய பாப்பம் என்ன பண்றது, நீர் சொல்ற மாதிரி எல்லாம் பெருமாளை நினைக்க முடியாத எனக்கு தோணல, என்ன நினைக்க வைக்க மாட்டேன்றதே, நான் என்ன பண்ணுவேன் இது தெரியல என்றாலாம் உண்மையை சொல்லிடுறோம். இதை நம்ம மாதிரி இருக்கிற நிலைய சொல்லிடுறான். சரி, அதுக்கும் ஒரு வழி சொல்ற. என்ன திருமங்கையாழ்வார் சொல்றாராம், அண்டத்தின் முகடு அழுந்த அலைமுன்னீர் திரை ததும்ப ஆஹா என்று தொண்டர்க்கும் முனிவர்க்கும் அமரருக்கும் தான் அருளி உலகேழுமுண்டு போற்ற திருவயிற்றின் அகம்படியில் வைத்து உம்மை உய்ய கொண்ட தொண்டல்கை மணிவண்ணன் தன் குடந்தை நகர்பாடி ஆடீர்களே. உங்களுக்கு ஒரே ஒரு வழி சொல்றேன் நானு, இந்த வழி பண்ணீங்கன்னாக்க அந்த எம்பெருமானையே நினைச்சுட்டு இருக்கலாம். எங்கெங்கயோ சுத்தின் இருக்காதுங்கோ, ஒரு வாட்டி திருக்குடந்தைக்கு போங்க. அந்த திருக்குடந்தையில எழுந்திருக்கிற ஆறாவது தாழ்வான போய் சேவிங்கோ. அந்த ஆறாவது தாழ்வான சேவிச்சுங்கன்னாக்கா திருப்பி மறுபடியும் அந்த கண்ணை அந்த அமுதனை விட்டு அந்த கண்ணை எடுக்கவே மாட்டேங்கோ. அமுதனுடைய மனசு எண்ணங்களே தான் உன்னுடைய மனசுல எப்பவுமே இருந்துருக்கும். அதையில அமுதனையும் கோமலவல்லி தாயாரையும் நேர போய் ஒரு வாட்டி சேவிச்சுட்டு வந்துருங்க. அந்த அமுதனும் கோமலவல்லி தாயாரும் எப்படி இருந்துருக்கன்னு, அண்டத்தின் முகடெழுந்த அலைமுன்னீர் திரை ததும்ப, அந்த அண்டத்து உச்சி வரைக்கும் போகக்கூடிய அலைகளையுடைய கடல் அலை மோதுவதனாலே ஆஹான்னு சொல்லி சென்றாலாம். அதாவது தொண்டர்க்கும் முனைவர்க்கும் அமரர்க்கும் தான் நுரளி என்று அலைகளுடைய கலை அலைகளாம் நெருங்க ஐயோயோ என்று இறக்கப்பட்டு தன் பக்கல் பக்தி செய்தவருக்கும் அந்த ஐயோ என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாமல் இந்த சம்சார சாகரத்தை சொல்லுகின்றார். இதுல என்ன இனிமேல் நம்ம இதுல இருந்து எப்படி மூழ்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி இந்த கஷ்டப்பட்டு தன்னிடத்துல பக்தி பண்ணவாளுக்கும், இது பக்தி இப்படி பண்றவாள் தவிர எம்பெருமானை நினைப்பதே புருஷார்த்தம், பகவத் கைங்கரியமே புருஷார்த்தம் என்று சொல்லுகின்றவர்களுக்கும் எல்லாருக்கும் என்று தொண்டர்க்கும் முனிவர்க்கும் அமரர்க்கும் தான் அருளி நித்தியதூரிகளுக்கும் அனுகிரகம் பண்ணி உலகேழுமுண்டு ஒத்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்து உம்மை உய்ய கொண்ட. எல்லாரும் வந்திருக்கார். அந்த வெள்ளமும் மகாப்பிரளயம் வந்து தேடித்தான். இத்தனை சேத்தனா சேத்தனங்களையும் முழுங்கணும்ட்டு நான் வந்தனே, இவெல்லாம் எங்க காணமே என்று அந்த பெருவெள்ளம் தேடும் பொழுது என்னென்ன இல்லையேன்னு சொல்றான் பெருமாள். பசங்க இந்த கண்ணாமூச்சி விளையாடுச்சு ஒன்றுக்கு ஒன்று இப்படி போகும், போகச்சு இந்தாத்துல யாரானா இருக்காளா ஒழிஞ்சிட்டு இருக்கானான்னு கேட்பாள். கேட்டால் இங்கே யாரும் வரலையேன்னு அந்த பசங்களை அந்த மீதி பேருந்த மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன சொல்கிறது ஆட்டுக்காக இருக்கிறதுக்காக அங்கே இருக்கவா இங்கே யாரும் வரலையேன்னு சொல்லுவாளாம். அந்த கிருஷ்ணனை கூட தான் இதே மாதிரி விஷயத்துல தான் ததிபாண்டன் கிருஷ்ணனை ஒழிக்க கிருஷ்ணன் ஒழிஞ்ச ஒழிச்சுண்ட இடம் அது ததிபாண்டன்றது. அப்போ அந்த ததிபாண்டனுக்கும் மோட்சம் கொடுத்தவர் பெருமாள், அது அடுத்த விஷயம். அந்த மாதிரி மகாப்பிரளயம் வரைச்சே பெருமாள் எல்லாரையும் தம் வயதுக்குள்ள பத்திரமா வச்சுட்டு அந்த பிரளயம் வந்து கேட்கச்சே இங்கே யாரும் இல்லையேன்னு சொல்ற மாதிரி இருந்துருக்காராம்.
அகம்படியில் வைத்து உம்மை உய்ய கொண்ட கொண்டல். அவன் எப்பேற்பட்டவன், அவன் கொண்டலாக இருந்திருக்கிறவன். கொண்டல் கை மணிவண்ணன் தன் குழந்தை நகர்பாடி. மேகம் போன்ற, அதாவது மேகம் போன்று கொடையாளி, அவர் கொடுப்பதற்காகவே எழுந்தருளி இருந்திருக்கவர். அவர் அவருடைய திவ்யமங்கள விக்கிரகம் மணி போல இருந்திருக்கு. அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை போய் சேவிச்சோம்னா நம்மளுடைய களைப்பெல்லாம் போயிடும். அவருடைய நிறத்தை பார்க்க வேண்டும். எம்பெருமானுடைய நிலைமைக்கு சாமலனாக எழுந்தருளி இருக்கிறார். அந்த திருக்குடந்தையிலே ஆறாம் தாழ்வானாக அவருடைய எம்பெருமானுடைய திருநகரை, அவருடைய திவ்யமங்கள விக்கிரகம்லாம் இருக்கட்டும், அந்த திருக்குடந்தையினுடைய பெருமையே பாடினாக்க போறோம், தானா அவரே நம்ம மனசுக்குள்ள இருந்துருவேன்னு சொல்லி சொல்றார். இப்படியெல்லாம் ஆழ்வார்களாலே சொல்லப்படுகின்ற எம்பெருமானுடைய சௌலபியாதி குணங்களை நாம் அணுகுவதற்கு ஏற்றதாக இருக்கின்ற குணங்களை இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி ஆள வந்தார், அனுபவிக்கின்றார். வசிஹி வதான்யோ குணவான் ருஜு ஸ்ருதிஹி மிருது தயாளு மதுர திரசமஹா கிருதீ கிருதஜ்ஞஹ த்வமசி ஸ்வபாவதஹ சமஸ்த கல்யாண குணாமிருதோதீஹி. ஆசிரியர்கள் இழியும் துறையாக இருக்கின்ற எம்பெருமானுடைய 12 குணங்களை இங்கு சொல்லுகின்றார். எம்பெருமான் எப்பேற்பட்டவராக எழுந்துள்ளிருக்கின்றார். ஸ்வபாவத சமஸ்த கல்யாண குணாமிருதோதி. இந்த குணங்கள்லாம் எம்பெருமானுக்கு வந்தேயா, ஏதேனும் ஒரு காரணத்தை முன்னிட்டு எம்பெருமானிடத்திலே இருக்கின்றதா என்று கேட்டால் கிடையாது. இங்கு சொல்லப்படுகின்ற 12 குணங்கள் என்ன, இவை போன்று எண்ணிறந்த சொல்ல முடியாத எத்தனையோ நற்பண்புகள், இவை எல்லாமே எம்பெருமானிடத்திலே இயற்கையாகவே இருக்கின்றன. ஸ்வபாவதா சமஸ்த கல்யாண குணாமிருதோததி. இயற்கையாகவே எல்லா கல்யாண குணங்களுக்கும், அந்த கல்யாண சமுத்திரமாக சமுத்திரங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான் என்று சொல்லுகின்றார் சிவன் நாராயணன் என்று சொல்றார். இங்கு சொல்லக்கூடிய 12 குணங்கள், அதாவது இத்தனை குணங்களுடைய எம்பெருமானு ஒவ்வொரு குணங்களை உடையவன் உடையவன் என்று சொல்லுகின்றார். பசி, வதான்யா, குணவான், ருஜுகு, சுச்சிஹி, மிருதுகு, தயாளுகு, மதுரஹா, திரஹா, சமஹா, ருதி, கிருதஜ்ஞஹா என்று 12 குணங்களை எடுத்து அந்த 12 குணங்களை உடையவனாக இங்கு ஆள வந்தார், அனுபவிக்கின்றார் சுவாமி. அந்த குணங்களுக்கு பற்றி சுவாமி தேசிகன் விஸ்தாரமாக பாஷ்யம் எழுதியிருக்கிறார். பிரியவாச்சான் பிள்ளையும் அனுபவித்திருக்கார். அகையில இப்படி எத்தனையோ வியாக்கியாதாக்கள் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்கின்றார். இப்பேற்பட்ட இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய குணங்களை ஒரு உபன்யாசத்திலேயே முடிக்கணும்னு இல்லாமல் ஒன்னு ரெண்டு இன்னும் அடுத்த உபன்யாசத்திலையும் தொடரும்படியாக யதாமதி நாமளும் அனுபவிக்க வேண்டும் என்று இடையேனும் விழுகின்றேன். இதில் முதலில் சொல்லக்கூடிய குணம் வசித்வம் என்பதாக. வசித்வம் என்கிற குணத்தை உடையவன் அவன் வசி என்று சொல்லுகின்றார். வசி வசஹா என்று சொல்லுவது எதை சொல்லுகிறது? வசஹா என்பது என்னன்னு கேட்டால், வசஹா என்பது ஜனஸ்பிருகா எத்னேஷு ஆயத்தத்துவ பிரபுத்வயோகோ என்பதாக. ஆயத்த பிரபுத்வம் ஆயத்தத்துவம் என்று சொல்லக்கூடிய இரண்டிலும் வரும் அந்த வசித்துவம்ன்றது. பிரபுத்வம், உலகத்துக்கெல்லாம் பிரபுவாக இருக்கின்றவன், எல்லாமே அவனுடைய வசத்தில் இருக்கின்றது. ஆயத்தத்துவம், அவன் அதீனமாக இருந்திருக்கிறது.
இந்த ரெண்டு குணங்கள் ரெண்டு விஷயத்திலே இந்த வசித்துவம் என்பது எம்பெருமானிடத்திலே இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். இது வசம், அவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது, அவன் வசம், எல்லாம் அவன் வசம் என்று சொல்லுகின்றோம். நம்மளுடைய லௌகிகமான ஒரு நிலையை பார்ப்போம். ஒரு வீட்டில் புருஷன் இருக்கின்றார், அந்த வீட்டில் பெண்மணியும் இருக்கின்றார்கள். இந்த கணவனுடைய வசமாக கணவன் என்ன சொல்லுகின்றாரோ அதுதான் அந்த வீட்டில் நடைபெறும் என்று ஒரு நிலைப்பாடு இருக்குமேயானால், அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது கணவன் பிரபுவாக இருக்கின்றான் என்று அர்த்தம். அந்த வீட்டுக்கு சுவாமியாக இருக்கின்றான் என்று அர்த்தம். கணவன் உள்பட மனைவி என்ன சொல்லுகின்றாளோ அதன்படிதான் நடக்கும் என்று சொன்னோமானால், அல்லது அந்த வீட்டில் உள்ள மக்கள் என்ன சொல்கின்றார்களோ அவர்கள் எண்ணப்படிதான் நடைபெறும் என்று சொல்லுவோமானால், அதுவே ஆயத்தம், அவனுடைய அதீனம். அந்த வீட்டில் அவனுக்கு இங்கப்பா சுவாதந்திரம் இருந்துருக்கு, அவன் மனைவியினுடைய அதீனத்தில் இருக்கின்றான். அவன் மனைவி என்ன சொல்கின்றாளோ அதைதான் அவனால் செய்ய முடியும் என்று சொல்லுவோம். அப்பொழுது சொல்லும் பொழுது ஆயத்தத்தை சொல்லுகின்றது. இது எம்பெருமானிடத்தில் ரெண்டு விதமாகவும் இருந்துருக்கு. அவன் பிரபுவாக இருக்கின்ற சுவாமித்வத்தையும் சொல்லுகின்றது. அவள் பிரணத பராதீனனாக அவனை அண்டினவர்கள் அதீனமாக இட்ட வழக்காக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றானே அதையும் சொல்லுகின்றது என்று சுவாமி தேசிகனும் பரிவாச்சான் பிள்ளையும் வியாக்கியானம் செய்திருக்கின்றார்கள். பார்க்க வேண்டும். இதில் முதலே எம்பெருமான் சுவாமியாக இருக்கின்றதையே பார்ப்போம். அடுத்ததாக உபனிஷத்து சொல்லுகின்றது சர்வசேவசி சர்வசேஷானஹா என்பதாக. சர்வசேவசி சர்வசேஷானஹா என்று சொல்லும் பொழுது எல்லா வஸ்துக்களும் எல்லாவற்றுக்கும் வசியாக இருந்திருக்கார், எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கார்னா, எல்லா வஸ்துக்களும் எம்பெருமானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்றது, எல்லா வஸ்துக்களும் எம்பெருமானுடைய எல்லா வஸ்துக்களுக்கும் எம்பெருமான் சுவாமியாக எழுந்தருளி இருக்கின்றார் என்று ஏற்படுகிறது சர்வசிய வசி என்பதாக. சர்வசிய ஈசானக உலகனைத்திற்கும் ஈஸ்வரனாக எழுந்தருளி இருக்கின்றார். இதையே சஹசிரநாமாத்தியாயத்திலே பாரதத்திலே சொல்லுகின்றார், சசுராசுரகந்தரும் சயக்ஷோ ரகராட்சசம் ஜெகத்வசே வர்த்ததேதம் கிருஷ்ணஸ்ய சச்சராச்சரம். ஜெகத், இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கின்றது? சசுராசுர கந்தர்வம் சயற்றோரக ராட்சசம், தேவர்கள் அசுரர்கள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் கிம்புருடர்கள் என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற எல்லோரையும் உள்ளடக்கியதாக இருந்திருக்கிற சராச்சரங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கின்ற இந்த உலகம் ஜெகத்தானது கிருஷ்ணசி வசே வர்த்ததே, கிருஷ்ணனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்றது. இந்த உலகனைத்துக்கும் சுவாமியாக இருக்கின்றார் கிருஷ்ணன் என்று அருள்கின்றார். ஆகையால் எல்லாமே எம்பெருமானுடைய வசமாக இருந்திருக்கு. இது இத்தனை ஸ்லோகங்கள்ல சொன்ன, இதுக்கு முன் ஸ்லோகங்கள்லாம் சொல்லியிருக்கிற பரத்வத்தையே திருப்பி சொல்ற மாதிரி இருந்துருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஏதண்ட மண்டாந்தர கோச்சரன் செய்து தசோத்தரன் ஞாவரணானி யானிக்க குணப்பிரதானம் புருடபரம்பரம் பராத்பரம் பிரம்மஜதே விபூதயா என்று எல்லாம் எம்பெருமானுடைய விபூதியாக இருக்கின்றது. இது ஒன்றும் புதுசா நாம ஒன்றும் சொல்லல. இது இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல இதுக்கு இப்படிப்பட்ட அர்த்தத்தை சொன்னோம்னாக்க இன்னொரு அர்த்தமும் இருந்துருக்கு. அந்த அர்த்தத்தை சொல்ற ஆயத்தத்துவம் என்று சொல்லுகின்ற அந்த அதுதான் எம்பெருமானுக்கு இசன் வானவர் கம்பனால் அது தோஷம் தேசமோ திருவேங்கடத்தானுக்குன்னு நம்மாழ்வார் பாரித்தா மாதிரி அந்த பரத்துவம் போய் அவருக்கு பெரிய விசேஷம் இல்லை, இவருக்கு விசேஷமாக கொண்டாடப்படும்படியாக இருக்கின்ற சௌலபியத்தையும் சௌசல்யத்தையும் சொல்லுகின்றார் வசித்வத்னாலே. என்ன பண்ணுகின்றார் அப்படின்னா, ஆயத்தத்வார்த்தத்துல சொன்னமானாக்க இது நன்கு புலன்படும் ஆயத்தம். எம்பெருமான் பக்த பராதீனாக எழுந்தருள் இருக்கின்றான் என்று சொல்ல பெருமாளே சொல்றார், ஏ பஜந்தி துமாம் பக்தியா மயிதே தேஷு சாப்பியம். ஏ பஜந்திது மாம் பக்தியா, என்னை யாரெல்லாம் பக்தியோடு அடைகிறார்களோ
அவள்தான் மையத்தை, அவள்லாம் என் உள்ளத்தில் குடிகொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். தேசுச்சாப்பியகம் அவர்களுடைய மனசுலயே நான் இருந்துருக்கார். இதுன்னு ஒருத்தரது இவர், இதுதான் பெருமாளுக்கு இருக்க ஏற்பட்ட ஒரு சிறப்பு. இவருடைய உள்ளத்துல அவர் இருக்காராம், அவள்லாம் இருந்துருக்காளாம், அவளுடைய உள்ளத்துலாம் இவர் இருந்துருக்காராம். இது ஒரு நடைபெறக்கூடிய நடைமுறையில் ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் அண்ணா. இது பெருமாள் விஷயத்துல தான் இது சாத்தியம். ஆகையில பெருமாள் இப்படி இருந்துருக்கார். பெரியாழ்வார் அனுபவிக்கின்றார் இந்த நிலைமையை. பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமணாள நம்பி. இந்த திருவேங்கடத்துல எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமான் எப்பேற்பட்டவன், ஆச்சரியமான சக்தியோடையவன். நான் தான் மாயாவி தெரிஞ்சதுதானே என்ன, அவருடைய மாயத்துல ஒரு மாயத்தை நான் சொல்றேன் நானே. இப்போ என்ன எப்பேற்பட்ட மாயம் தெரியுமா வருதுன்னா, அவர் எம்பெருமானுடைய வாசஸ்தலமாக சொல்லக்கூடிய இடம் திருப்பார்க்கடன். அந்த திருமாமகள் அவருடைய திருவடியை பரிச்சரியை செய்து கொண்டு அந்த திருப்பார்க்கடலே யோக நித்திரை செய்து கொண்டு எழுந்திருள் இருக்கின்ற இடம் அந்த திருப்பார்க்கடல். அது திருவணம் தாழ்வான் மேலே எழுந்திருள் இருக்கின்ற இடம் அந்த திருப்பார்க்கடல். அந்த பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து போனா போட்டோம், அது வெறும் வெறும் கப்பல் முதக்கிற மாதிரி முதந்துட்டோம்னு அந்த இடத்த விட்டுட்டேறான் பெருமாள். அந்த இடத்த விட்டுட்டு என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமனால நம்பி என்று சொல்லுகின்றார். யாரு அதிநீக்கனாக இருந்திருக்கிற என்னுடைய மனசுல போய் அந்த எம்பெருமான் எப்பொழுதும் குடிகொண்டு இருக்கின்றார் அந்த இடத்தையும் விட்டுட்டு. அப்ப என்னுடைய மனசுல இருக்கிறாருனாக்கா என்ன ஆச்சரியமான சக்தி உடையவர், எப்பேற்பட்ட அழகிய மூர்த்தி, மாயமனால் அனுப்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனியுலகே என்றென்றும் உனக்கு இடமாக என்னை உரித்தாக்கினே என்ன, நீ உரையும் இடமாக உன்னுடைய வாசஸ்தலமாக என்னையும் நீ பரிகிரகிச்சிருக்கேன்னாக்க இத்த காட்டிலும் சிறப்பு வேற என்ன உனக்கு இருக்கு என்று எம்பெருமானுடைய சௌலபியத்தை சொல்லுகின்றார். அது இதே பெருமாள் அருளி செய்த கிருஷ்ணனுடைய வார்த்தை தான். ஏ பஜந்திது மாம் பக்தியா மயிதே தேடு சாப்பியகம் என்கிறது. அதைத்தான் இங்கு சொல்லுகின்றார். ராமாயணத்தில் ஒரு நிகழ்ச்சி, விஸ்வாமித்ர ராமலட்சுமணர்கள் இருவரையும் அழைத்து செல்கின்றார். அடகாவதெல்லாம் முடிந்து யாகம் நல்லபடியாக நிறைவேறிவிட்டது. நிறைவேறிவிட்ட உடனே இவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு யாகம் முடிஞ்சிட்டு மறுநாள் கார்த்தால நாளைக்கு என்ன பண்ணணும்ன்றதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கா. அப்போ கார்த்தால இவா ரெண்டு பேரும் சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணிட்டு மகாபிரம்மவித்தாக எழுந்தோள் இருக்கின்ற விஸ்வாமித்திரரை போய் சேவிக்கிறாளாம். விஸ்வாமித்திரர் தனியா இருப்பேரா, அவரோட கூட எத்தனையோ மகர்ஷிகள்லாம் இருந்துட்டு இருக்காளாம். அத்தனை மகர்ஷிகள் இருக்கின்ற ஒரு பெரிய கோஷ்டியில போய் ராமனும் லக்ஷ்மணருமா போய் அந்த விஸ்வாமித்திரரை சேவிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றாளாம். இமௌஸ்ம முனிசாத்தூல கிங்கரௌ சமுபஸ்திதௌ ஆஜ்ஞாபய யதேஷ்டம் வை சாசனம் கரவாவகின். இமௌஸ்ம முனிசார்த்தூல கிங்கரௌ சமுபஸ்திதௌ. இவர் ரெண்டு பேரும் விழுந்து சேவிக்கிறார். சேவிச்சுட்டு தாங்கள் யாருன்றத சொல்ற அவர்கிட்ட. அந்த விஸ்வாமித்திரரை பார்த்து சொல்லச்சே, முனிசார்த்தூல என்ற பிரம்மவித கிரேசராக எழுந்தருள் இருக்கின்ற விஸ்வாமித்திரன்னு அந்த விஸ்வாமித்திரர் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்றேன். நாங்கள் ரெண்டு பேரும் யாரு, தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர், உலகத்தையே ஆள பிறந்தவர்களாக இருந்திருக்கிற ராஜகுமாரர்கள், அப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றவர்கள். தங்களை சொல்லும் பொழுது ராஜகுமாரர்கள் என்று சொல்லவில்லை, தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர் என்று சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறால், கிங்கரோ சமுபஸ்திதோ, உமக்கு அடிமையாக இருந்திருக்கிற நாங்கள் ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கோம் என்று சொன்னாதான். என்ன இப்படி சொல்ற, பக்தி கிரீதோ ஜனார்தனஹா என்று சொல்ற. பெருமாளை சுலபமா விலைக்கு வாங்கிடலாமா,
மீதி பேரெல்லாம் வாங்க முடியாது பெருமாள். உண்மையா யார் எம்பெருமானிடத்துல பக்தி பண்றாளோ அவளால பெருமாள் சுலபமா விலைக்கு வாங்கிவிடலாம். யார் உண்மையா பக்தி பண்ணுவார்? விஸ்வாமித்ரர் தான் உண்மையா பக்தி பண்ணுவார். பெருமாள் ராமாவதாரம் எடுத்த கிருஷ்ணாவதாரத்திலேயாவது பிறக்கச் செய்ய தான் யாருன்றத தேவகிக்கும் வசுதேவருக்கும் நன்கு புலப்படும்படியாக இந்த திருவாழி திவ்யாயுதங்களோட சதுர்புஜங்களோடையும் அவதாரம் பண்ணார். ஏன்னா ராமாவதாரத்துல அப்படிலாம் அவதாரம் பண்ணல, ஒரு சாதாரண மனுஷனாக தான் அவதாரம் பண்ணார். அப்ப தசரத சக்கரவர்த்தி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கார், எத்தனையோ வருஷம் கழிச்சு நமக்கு இப்படி ஒரு அழகா ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இப்படிப்பட்ட நாலு குழந்தையும் நமக்கு பிறந்திருக்குன்னு அந்த குழந்தைகள்ல ஒரு பிரீத்தியாக இருந்துட்டு இருக்க அவர் அது மொத்தம் நம்ம குழந்தைகள்ன்றதுதான் தவிர அந்த பரத்துவ தியோதகமாக பரத்துவத்தை பறைசாற்றும்படியான எந்த ஒரு அடையாளத்தையும் காண்பிக்காமல் எழுந்துள்ள இருக்கிறார் ராமாவதாரத்துல. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் ராமனுடைய பெருமையை முதல் முதல்ல சொன்னவர் யாருன்னா விஸ்வாமித்திரர் தான். அகம் வேத்னி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். தசரத சக்கரவர்த்தியை பார்த்து சொல்றார், உமக்கு தெரியாது ராமன் யாருன்னு, எனக்கு தெரியும். அகம் வேத்னி எனக்கு தெரியும் அப்படின்னா எப்படி உனக்கு தெரியும்? அவர் ராமன் சத்திய பராக்கிரமமாக இருந்துள்ள இருக்குவ அவருக்கு என்னென்ன சிறப்பு இருக்கோ அத்தனை சிறப்புகளும் எனக்கு தெரியும் என்று உமக்கு தெரியாதுன்னார். அப்போ எம்பெருமானை ராமனை எம்பெருமானாக பார்த்து அவன் அடிபணிந்தவர் விஸ்வாமித்திரர் என்பது சித்தமாயிற்று. பக்தி கிரீதோ ஜனார்தனஹா, ஆகையால அப்பேற்பட்டவர் அவரிடத்திலே அடிமையாக ஆகிவிட்டதுனாலே ராமரும் லக்ஷ்மணரும் போய் விஸ்வாமித்திரிடத்துல சொல்லுகின்ற இமௌஸ்மமுனிஷார்த்தூல கிங்கரௌ சமுபஸ்திதௌ ஆஜாபயசேஷ்டம் வை சாசனங்கர வாபகிம். நீ என்ன வேணுமோ அது ஆஜ்யா கட்டளையிடும். ஏதோ யாகத்தை ரஷணம் பண்றதுக்கோசரம் ஐக்கியம் வந்த, யாகம் முடிஞ்சு போச்சு, இன்னொரு வேலை ராமனுக்கோ லக்ஷ்மணனுக்கோ எப்படி சொல்றது, எதுக்காக ஐக்கியம் வந்தோமோ அது ஆயிட்டு இனிமே அப்பா இவர் பத்திரமா கொண்டு போய் தசரத சக்கரவர்த்தின்ற ஒப்படைச்சொன்னும் வேற வேலை இவருக்கு சொல்லக்கூடாதுன்னா நீ நினைக்காத. இப்பவும் நான் உனக்கு அடிமைதான், உனக்கு அடிமைதான் நாங்க ரெண்டு பேரும், நீர் என்ன கட்டளை இடுறோ அந்த கட்டளையை நான் செய்கிறேன் என்று சொல்லுகின்றாராம். எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே தன்னை யார் நினைக்கிறாளோ அவளிடத்திலேயே பிரீத்தி, அவளையே நினைச்சுட்டு இருப்பாராம், அவளுடைய வசமாக எழுந்துள்ள இருந்துட்டு இருக்காராம். மகாபாரத யுத்தம் நடைபெறுகிறது, அதுல பத்தாவது நாள் இந்த சிகண்டியை முன்னிட்டு கொண்டு அர்ஜுனனும் சிகண்டியுமாக இருந்து பீஷ்மரை கீழே விழப்படியும்படியாக பண்ணிடுற, பீஷ்மர் விழுந்துடுறார், விழுந்துட்டேர் சரதல்பத்தில் விழுந்துருக்கார், அதாவது இந்த பான படுக்கையில் படுத்துட்டுருக்காராம் பீஷ்மர். இன்னைக்கு சாயங்காலம் இந்த பாண்டவர்களுடைய கூடாரத்தில் பெரிய கொண்டாட்டம், பத்து நாளாக செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை நாம் செஞ்சிட்டோம், பீஷ்ம பிதாமகரே கீழே விழுந்துட்டார், இனிமேல் யுத்தம் ரொம்ப சுலபமாகிட போகிறது, விசாரமே இல்லைன்னு நினச்சிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காளாம். அந்த சமயத்துல கிருஷ்ணன் மாத்திரம் எங்கேயோ நினைச்சிட்டு ஒரு பக்கமா என்னமோ யோசனை பண்ணிட்டு இருக்கான். அர்ஜுனன் பார்த்து, இந்த சந்தோஷத்துல மகிழ்ச்சி இல்ல, நீ ஏன் பங்கிட்டுக்காத, எங்களோட சேராத, நீ என்னமோ தனித்து இருக்க மாதிரி எனக்கு தோன்றது, அண்ணா உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்று கேட்கிறான். அதுக்கு பெருமாள் பதில் சொல்றான், சரதல்பகதோ பீஷ்மஹா சாஹம்யன்னிவ ஹுதாசனஹா மாம் த்யாதி புருஷ வ்யாக்ரஹா ததோ மே தத்கதம் மனஹா. நீங்கள்லாம் இப்படி ஒரு பீஷ்மருடைய வீழ்ச்சியை கொண்டாடி கொண்டு இருக்கின்றங்கோ, ஆனா என் மனசு வேற எங்கேயோ போறது. அந்த சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கிற பீஷ்மர் என்னையே நினைச்சுட்டு இருக்க, என்னையே தியானம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கார். மாந்தியாதி புருஷ வியாக்ரஹ, அவர் தான் சிறந்தவர், அப்பேற்பட்டவர், தத்துவம் அவர் என்னையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால என்னுடைய மனசு முழுக்க அவரிடத்துல தான் போயிடுத்து, இங்கதான் இருந்து வேற ஒண்ணும் இல்லைன்னார். அப்படிப்பட்ட கண்ணனுடைய ஸ்வரூபத்தை உண்மையாக தெரிந்தவர் பீஷ்மர்,
அவர் இவரை நினைக்கிறேர், பெருமாள் அவரை நினைக்கிறேரா. ஆகையால அவருடைய வசமாக இவர் ஆயிட்டு இந்த பாண்டவர்களுடைய கொண்டாட்டத்துல அவர் கலந்து கொள்ள. அப்படி என்ன பீஷ்மருக்கு ஒரு விசேஷம்னா, இத பிரத்யட்சத்துல காண்பிச்சு கொடுத்தவர் அவர். அர்ஜுனன் சண்டை போடுறான், பீஷ்மரோட சண்டை போடுறான், எவ்வளவு நாய் சண்டை போட்டாலும் பீஷ்மரை வீழ்த்த முடியல. அர்ஜுன சொல்லி பாக்குற, அப்பா உனக்கு பீஷ்மர் இடத்துல ஒரு சாஃப்ட் கார்னர், அவர் உன்னுடைய தாத்தான்றதுனால அவர் நீ உன்னுடைய மொத்த பலத்தையும் பிரயோகம் பண்ணி அவரை அடிக்காது நீ இருந்துட்டு இருக்க. இப்படியே போயிட்டேனா 10 நாள் என்ன, 20 நாள் ஆனா, எத்தனை நாள் ஆனா யுத்தமே முடியாது, எத்தனை நாள் நான் உனக்கு தேர் ஓட்டிங் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறாராம். அவரை பார்த்து சொல்றாராம், சொன்ன இல்ல இல்ல, நான் முழு பிரயோகத்தோட தான் நான் பண்றேன், என்னால முடியலன்னு. ஓ, உன்னால முடியாட்டா போறோம், நானே நேரம் போய் அந்த பீஷ்மரை வீழ்த்துறேன்னு சக்கராயுதத்தை எடுத்துட்டு இறங்கி போறேறாம். அப்ப கிருஷ்ணன் போகச்சு பீஷ்மர் சொல்றார், ஏகேகி புல்லாம்புஜ பத்மநேத்ர. இவர் திரும்ப கிருஷ்ணன் மகாகோபத்தோட இந்த திருக்கம் இது சக்கராயுதத்தை எடுத்துட்டு ஏழ்ற, அவர் கிருஷ்ணனை பார்த்து பீஷ்மர் கை கூப்பிட்டேராம். கை கூப்பிட்டு ஏகேகி புல்லாம்புஜ பத்மநேத்ரான்னு, இந்த ஒரு கணத்துக்காக தான், இதுக்காக தான் இத்தனை நாளா நான் பிராணனை வச்சிருக்கேன்னு வா வா கிருஷ்ணா என்று சொல்லுகின்றாராம். உன்னுடைய திருக்கைகளாலே எனக்கு ஒரு பிராணவியோகம் ஏற்படுறதுன்னா அதை காட்டிலும் பாக்கியம் எனக்கு வேற ஒண்ணுமே இல்லைன்னு. அப்பவும் அவருடைய திருக்கண்களை சொல்லும் பொழுது புல்லாம்புஜ பத்ரநேத்ரான தாமரை கண்கள்னு, அவருடைய திருக்கண்கள்ல இருக்கிறது வாத்சல்யம் தானே தவிர வேற எதுவும் இல்லை, அழிக்கணும்ன்ற எண்ணம் இல்லைன்றத உண்மையாக தெரிந்தவர் பீஷ்மர். ஆகையால அந்த பீஷ்மரிடத்துல சொல்லுச்சு, அவர் இவரை நினைக்கச்சு அண்ணனும் அவரை நினைக்கிறாராம். ஆகையால இவர் பீஷ்மருடைய வசமாக ஆயிட்டாராம். அப்போ பாகவதாளுடைய ஆயத்தமாக ஆயிட்டார். இன்னொரு நிகழ்ச்சியை பார்க்கணும். பாண்டவ தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்றார். ராஜசூய யாகம் பண்ணச்சு தர்மபுத்திரருடைய பாண்டவர் நண்பராக கிருஷ்ணன் எழுந்தருளி இருக்க, பெரிய யாகம் பெரிய காரியம் பண்றாருனாக்க அவாவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் பண்ணணுமே. அப்போ தர்மபுத்திரரை பார்த்து கண்ணன் கேக்குற, நான் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பா இருக்கிறது, இதை நீயே நியமிக்கணும்னு தர்மபுத்திரரை பார்த்து சொல்ற. எல்லாரையும் நியமிக்கிறவராக இருந்திருக்கிற பெருமாள் கண்ணன் தர்மபுத்திரரை பார்த்து சொல்ற, நீ எனக்கு கட்டளையிடு, நான் என்ன செய்யணும்ன்றத கட்டளையிடுன்னு. ஆஜ்ஞாபய மகாபாகோ புருகியத்தே விவசிதம் கரிஷ்யாமி தத்சர்வம் யத்வம் வக்ஷ்யசி பாரதா. உனக்கு என்ன காரியம் எந்த டிபார்ட்மெண்ட்ல பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு உனக்கு தோன்றதோ அந்த அதை நீ சொல்லு. நீ சொன்னியானாக்க நீ தத்சர்வம் யத்வம் வக்ஷ்யசி, நீ என்ன சொல்றியோ சொல்றது எல்லாத்தையும் நான் செய்யறதுக்கு சித்தமா இருந்துருக்கேன்னு பொதுவா சொல்லிட்டார். யாரானா பெரிய மனுஷா அந்த மாத்துக்கு வந்தாள்னாக்க சகிருதயமா இருந்து, இல்ல இல்ல எனக்கு ஒன்றும் விசாரம் இல்லைப்பா, நான் என்ன சொல்றியோ நீ சொல்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட நமக்கு ஒரு சங்கோச்சம் இருக்கும். அவளை போய் எப்படி என்ன காரியம் செய்ய சொல்றது, இல்ல எழுந்திருளினதே பெரிய பாக்கியம் எனக்கு, அகையில வேற ஒன்றும் பண்ணுவானான்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி தர்மபுத்திரருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையா. ஆனா இவர் கண்ணனா கேக்குறேன், இது பெரிய காரியத்துல நான் என்ன செய்யணும் என்ன சொல்லணும்னு செய்யணும்னு கேக்குறேன். பாய்மூண்டு இருந்துருக்கேரா. அப்ப கிருஷ்ணனா ஏத்துண்டு ஒரு காரியத்தை சொல்ற, ஸ்வயமேவஹி ஹரிஹி வவ்ரே விப்ரபாதாவனே ஜனம். சரி நீ சொல்ல மாட்டேன்ற, நானே ஏத்துக்கிறேன் ஒரு காரியத்தை நான் பண்றேன். மகாராஜா யாகம் பண்ற, யாகம் பண்ணா பிராமணோத்தமெல்லாம் வர, அந்த பிராமணர்கள்லாம் வரும்பொழுது அவளுக்கு அர்ஜம் பாத்தியம் ஆச்சமயம்னு எல்லாம் சமர்ப்பிக்கணும். அது யாரானா ஒருத்தர் இருந்து வாசல்ல இருந்து அவளுடைய திருவடி எல்லாம் அந்த திருவடிக்கு தீர்த்தம் சேர்க்கறதுக்கு யாரானா ஒருத்தர் இருக்கணுமே, அந்த காரியத்தை நான் பண்றேன்னு பெருமாள் ஏத்துக்கிறேதாம். அது ஸ்வயமேவ ஹரிஹி வவ்ரே விப்ரபாதாபனேஜனம் என்று. இது எதனால, பாண்டவர்களுடைய வசமாக இவர் ஆயிட்டேர். ஆகையால அவர்களுடைய ஆயத்தமாக இருக்கிறபடினால அவர்களுக்காக தான் செய்யும் ஒரு செயலையும் கூட இது இழிவு
இது சிறந்தது என்கிற எண்ணம் இல்லாமல் நம்மாத்துல ஒரு ஃபங்க்ஷன் வரச்சு அந்த காரியத்துல வரச்சு இந்த காரியம் பண்ணா இழப்போம் அந்த காரியம் பண்ணா வசத்தின்னு நாம நினைக்கிறோமான்னா அந்த மாதிரி அவர்களுடைய வசமாக அவர்கள் பக்கமாகவே இருந்து கொண்டு செய்கிறவராக இருந்திருக்கிறவர் அப்படிப்பட்ட குணங்களை உடையவர் அதுதான் வசித்துவன்றது அந்த வசித்துவத்தை உடையவர் எம்பெருமான் என்று சொல்லுகின்றார். தேவப்பெருமாளை பார்த்து புறத்தாழ்வான் வரதராஜ ஸ்தவத்திலே ஒரு ஸ்லோகம் வரலி செய்கின்றார். ஆச்சரியமான ஸ்லோகம். அனன்யாதீனுத்தம் தவ கில ஜகு வைதிக கிரஹ பராதீனம் துவாந்தோ பிரணத பரதந்திரம் அனுமஹே உபாலம்போயம் போஹோ ஸ்ரயதி பத சார்வஜ்ஞமபிதே யதோ தோஷம் பக்தேஷு இஹ வரத நைவா கலயசி. உபனிஷத்துக்கெல்லாம் உன்னுடைய பெருமையை பத்தி பேசும்பொழுது உத்கோஷம் பண்றது தமீஸ்வராணம் பரமம் மகேஸ்வரம், நீ ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக நீ எழுந்தருள் இருந்திருக்கவன் நீ என்று அறுதியிடுகிறது. அது மாத்திரமல்ல, நீ சர்வஸ்வதந்திரனாக இருந்திருக்கவன், உன்னுடைய செயலை யாருமே தட்டி கேட்க முடியாதவனையாக இருந்திருக்கிறவன் நீ என்றெல்லாம் உபனிஷத்துக்கள் உத்கோஷிக்கின்றன. ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை. அனஜாதீனத்துவம் தவக்கில ஜகு வைதிக கிரகம், வேத வாக்குகள் உனக்கு பிறருக்கு வசப்பட்டு இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற சுவாதந்திரியத்தை பலவிதமாக சொல்லுகின்றன. நான் அப்படி நினைக்கவில்லைன்னு நீர் எப்படி நினைக்கிறேன்னு பராதீனந்தாம், உன்னை காட்டிலும் பராதீனன் வேற யாருமே இல்லை என்று சொல்லுகின்றான். உனக்கு சுவாதந்திரமே இல்லாமல் இருந்திருக்குவன் நீ, ஐயோ எப்படி நீ சொல்ல முடியும் நான் அப்படி என்றே அப்படின்னா, ஆமா பிரணத பரதந்திரம் அனுமகே, அடியவர்களுக்கு பரவசனாக இருந்திருக்கவன் பிரணத பரதம் பக்தானுகந்திரிக எஸ் கதாகதிஹி என்று சுவாமி தேசிகன் யதோக்தகாரி விஷயத்திலே சொல்லுகின்றார். அவர் அடியாராக இருந்திருக்கிற திருமூர்த்தி ஆழ்வார் உன்னுடைய பன்னாகத்தை சுருட்டி கொள்ளு வா போகலான்னு கூட்டா கிளம்பிட்டேன், இல்ல வானா வானா ராஜா சரியா போயிட்டான் மறுபடியும் அங்கேயே படுத்துக்கோன்னாக்க மறுபடியும் நீ படுத்துக்கிற. அப்போ உன்னுடைய செயல்பாடு நீ பரதந்திரனா சுதந்திரனா? ஆழ்வாருடைய திருமூர்த்தி ஆழ்வார் மாதிரி அவருடைய பரதந்திரனாக தான் இருந்துருக்க அப்படின்னு அர்த்தமே தவிர சுதந்திரன்னு சொல்ல முடியல. அமுதனை பார்த்து கேக்குற, நீ படுத்துட்டே இருந்தா எனக்கு என்னமோ மாதிரி இருந்துருக்கு, நீ கொஞ்சம் படுத்துட்டும் கொஞ்சம் ஏந்த மாதிரியா இருந்தும் என்னோட பேசுனாக்கா உடனே அப்படியே ஏந்திருக்கிறதுக்கு அவர் ஏந்திரனா ஏந்திருக்கிறாரா ஏந்திருக்கிறதுக்கு பிரயத்னம் பண்றாராம். அது ஏந்த உடனே பார்த்துமானா கிடந்தவாறு பேசு அதாவது அந்த படுத்துருக்கே மாதிரியும் உத்தான சாகியாக கொஞ்சம் ஏந்திருக்க மாதிரியும் இருந்து அவரோட பேசணும்னா அவரோட பேசுறாராம். அந்த தேவப்பெருமாள் திருக்கட்சி நம்பிகளுடைய அதீனமாக இருந்திருக்கார். திருக்கட்சி நம்பிகள் என்ன சொல்றாரோ அதை செய்ய, திருவாலவட்டம் கைக்கரியம் போன்றவர் திருக்கட்சி நம்பிகள், அவருடைய அதீனமாக எழுந்தொழி இருந்திருக்கவர் அந்த தேவப்பெருமாள். அது மாத்திரமல்ல, அவருக்கு பிராணம் ஸ்தானத்துல இருந்திருக்கிற எம்பெருமானாரையே அவரையே கொடுத்தவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து ரங்கநாதன் அவர் எம்பெருமானார் ராமானுசர் அங்கு வரணும்னு சொன்ன உடனே தனக்கு உயிர்நிலையாக இருந்திருக்கிற எம்பெருமானையும் தாரவாத்து கொடுத்து தத்தம் பண்ணவர் அப்போ பரதந்திரனாக அந்த திருவரங்க பெருமாள் அரையருக்கு சொல்லி அவருக்கு தோற்று அவர் கொடுத்தவரானபடியால அந்த பாரதந்திரியம் சொல்லணும்னா தேவப்பெருமாளிடத்துலதான் சொல்லணும்னு பிரணத பாரதந்திரியம் அவனை பார்க்கச்சே பயங்கரமா அதாவது அதிகம்பீரமாக எழுந்துள்றார். அவர் பகாண்டகு தோழன்னல் தென்னத்தியூரர் என்று திருவரங்க தமுதனார் சாதித்த மாதிரி அந்த அந்த நிமிர்ந்த திருமார்பம் தோள்களும் பார்த்தோம்னா எவ்வளவு நாய்வானா செயல்பட்டிருக்கலாம். அந்த காம்பீரியம் பரத்வ தியோதகமாக இருந்தாலும் கூட அவனுடைய திருவடியை பணிந்தவர்கள் விஷயத்துல பார்த்தோம்னாக்க அவளுடைய பரதந்திரனாக அவர்கள் இட்ட வழக்காக ஆகின்றவர்.
அனன்யாதீனத்வம் தவகில ஜகுஹும் வைதிக கிரஹ பராதீனம் த்வாந்து பிரணத பரதும் த்ரம் மனுமஹே உபாலம்போயம் போஹு ஸ்ரயதி பத சார்வஜ்ஞமபி தே தத்தோ யதோ தோஷம் பக்தேஷ்விஹ வரத நைவா கலயசி. இது மாத்திரமல்ல, இது பரதந்திரனாக இருந்திருக்கேன்னா, இது ஒரு தூஷணமாக இருந்திருக்கேன்னா, வாஸ்தவம்னா இது மாத்திரம் இல்லை, உன்னுடைய சார்வஜ்ஞத்துவத்தை பத்தி இன்னொரு தூஷணம் இருந்திருக்குன்னு. உனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ற, யாரெல்லாம் உன்னிடத்துல அடி பண்ணுகிறாளோ அந்த பக்தாளிடத்துல இருக்கிற தோஷம் உன் கண்ணுக்கு தெரியறதில்ல, அதை உன்னால தெரிஞ்சுக்க முடியாத முடிஞ்சு இருந்துருக்கு. இப்படிப்பட்ட குற்றமும் உன்னிடத்துல இருந்துருக்குன்னா, இது குற்றமும் நற்றமாக இருந்துருக்கு. தேவப்பெருமாள் விஷயத்துல அப்பேற்பட்ட தேவப்பெருமாள் அவரை சேவிக்கிட்டே நாம நிச்சயம் நாம சேவிச்சோம்னா தான் அந்த அனுபவத்துல தான் சொல்ல முடியுமே தவிர வெறும் வார்த்தையினாலாம் சொல்ல முடியாது. அவர் பிரணத பரதந்திரனாக எழுந்தருள் இருந்துருக்க, அதுதான் அங்க வசித்துவம். இந்த வசித்துவம்ன்றது சம்பூர்ணமாக விளங்குவது தேவப்பெருமாளிடத்திலே என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்பேற்பட்ட அந்த குணத்தை, எம்பெருமானுடைய ஒரு சிறப்பான ஒரு குணத்தை நாம் இதுவரையிலும் அனுசந்தானம் பண்ணோம். வசி என்பதாக எம்பெருமான் சுவாமியாக எழுந்தருள் இருந்திருக்க, அது மாத்திரமில்ல, இந்த எம்பெருமானை சொல்லும் பொழுது கண்ணன் கருகிரி மேல் நின் அனைத்தும் காக்கின்றானே என்று சொல்லுகின்றார். கண்ணன் கருகிரி மேல், அந்த கண்ணன் தான் தேவப்பெருமாளாக எழுந்தருள் இருக்கின்றார், அவர்தான் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றார். தேவநாதன் சொல்றார், அங்கேயும் அவரும் அவருடைய சுவாரஸ்யத்தை பார்க்கணும். தேவநாதனுக்கு சொல்லச்சு சுவாமி தேசிகன் சாதாரணமாக இல்லாதவர், அந்த இவாள்லாம் அடியவர்கள் இட்ட அடியவர்க்கு மெய்யனே என்று சொல்லுகின்றார். அடியவர்கள் இட்ட வழக்காக இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான் தேவநாதன். அது ஆச்சரியமாக அது ஒவ்வொன்றும் சொல்லணும். இவர் தூத்தம் போகணும் அப்படின்னு சொன்னா தேர் ஓட்டணும்னா தேர் ஓட்டுறே, இவர் இவர் தூது போகணும்னா தூது போறார். தன்னுடைய சிறப்பு என்பதை, சிறப்புன்றதை பத்தி எதையும் பார்க்காமல் தன்னை அண்டினவர்களுக்கு எது தேவையோ அதுதான் நீ பண்ணணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட இருந்திருக்கிறவர் அந்த எம்பெருமான் என்று சொல்லுகின்றார். செஞ்சலந்தர் சிந்தகுண்டு தீதிலாத துதனாய் தேருமூர்ந்து, அன்பர் சிந்தை கொண்டு தீதியில்லாத தூதனாய் தேரும் ஊர்ந்து என்று சொல்லுகின்றார். இப்படி அடியவர்களுக்காக என்ன காரியம் ஆனாலும் செய்யறாருனாக்க அவர்களுடைய வசமாக இவர் ஆயிடுறாருன்னு சொல்றோம். அந்த வசித்துவன்றது சம்பூர்ணமாக இருந்திருக்கிறது எம்பெருமானிடத்திலே என்று அந்த வசித்துவன்ற கல்யாண குணத்தை இன்றைய தினத்திலே நாம் அனுபவித்தோம். அடுத்ததாக வருகின்ற எம்பெருமானுடைய குணங்களை அடுத்த உபன்யாசத்திலே பார்க்கலாம். இப்படி பகவத் அனுபவம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும் என்பதும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நாமும் எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கும்படியான பாக்கியம் பெற வேண்டும் என்று அந்த தேவப்பெருமானிடத்திலும் அமுதனிடத்திலும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு தளவந்தாருடைய திருவடிகளையும் சுவாமி தேசிகனின் திருவடிகளையும் பிரணாமம் செய்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.